அனைவருக்கும் வணக்கம். தாய்மை அடையிறது எவ்வளவு பெரிய வரம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல பெண்களுக்கு கடினமான வேலை அப்படிங்கறது அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலேயே இருந்துச்சு. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அவங்க செய்யற எல்லா வேலையும் அவங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் உடல் உழைப்புக்கு போதுமானதாகவும் இருந்துச்சு. இதனாலேயே அந்த காலத்துல எல்லா பெண்களுக்கும் சுகப்பிரசவம் தான் அதிகமா இருந்துச்சு. நமக்கே நல்லா தெரியும் இன்னும் நம்ம பாட்டி எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த காலத்துல பெண்களால ஒரு சாதாரண வலியை கூட பொறுத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிசேரியன் அப்படிங்கிற மகப்பேறு அறுவை சிகிச்சை தான். சிசேரியன் பண்றது மூலியமா பெண்களுக்கு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு மற்றும் தைராய்டு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு நாம சுகப்பிரசவம் அதாவது நார்மல் டெலிவரிக்கான யோகா தான் பார்க்க போறோம். தித்திலியாசனா, ரிலாக்ஸ்டான பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கணும். அதன் பிறகு நம்ம கைகள் நம்ம கால்களை பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ கால்களை விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிச்சு பட்டர்ஃப்ளை மாதிரி மேலையும் கீழேயும் ஆட்டணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம செய்யணும். உக்கடாசனா, நம்ம கைகளை இந்த மாதிரி முன்னாடி நீட்டிட்டு ஹாஃப் சிட்டிங் பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கணும். பிரீத்திங் ஈவனா இருக்கணும். ரெகுலரா 3-5 முறை வரை இதை செய்யலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம செய்யணும். கோணாசனா, ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல நின்னுக்கணும். அதே மாதிரி ஒரு கை ஒரு காலையும் இன்னொரு கை மேல் நோக்கியும் தூக்கி இருக்கணும். நம்ம தலை மேல் நோக்கி பார்த்துருக்கணும். 3-5 முறை ஸ்ட்ரெயின் பண்ணாம செய்யணும். பருவதாசனா, நம்ம கைகளை நிலத்துல பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதன் பிறகு மவுண்டைன் போஸ்க்கு போகணும். இந்த நிலையில 15 வினாடி இருக்கலாம். இதே மாதிரி 3-5 முறை வரை செய்யலாம். ஈரோட் ஹரிபாலா மால், ஒவ்வொரு தருணத்தையும் விழா காலமாக மாற்றுங்கள். பொதுநலன் கருதி இந்த வீடியோவை வெளியிடுவோர் 100 பாரம்பரியம் மிக்க ஹரிபாலா மால், பிரஃப் ரோட், ஈரோட். பலவிதமான குடும்பாடைகளுக்கு புதிய ஹரிபாலா மால், சிவரஞ்சினி ஹோட்டல் அருகில் விநாயகர் கோவில் ஒட்டிய வீதியில், பிரஃப் ரோட், ஈரோட்.